गुड ईवनिंग स्टूडेंट्स சரி நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஹோம்ஒர்க் சம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தேனா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன நேற்று ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதாவது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் சரியா கன்சிஸ்டன்ட் வென் இஸ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் செட் டு பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதாவது ஒரு சொல்யூஷன் அது இருக்கணும் At least there should exist at least one solution for that particular system of equations. அப்போ அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் அப்படிங்கும்போது இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் மெனி சொல்யூஷன்ஸ் பார்க்கலாமா அப்போ மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கா ஒரு சொல்யூஷனாவது இருக்கணுங்கிறீங்க சொல்யூஷன் இல்லாமலும் ஐ மீன் மெனி சொல்யூஷன்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் சாதாரணமாக நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா சால்வ் அப்படின்னு கொடுக்குற எல்லா ஈக்குவேஷனுக்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு அதனால எந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் வி கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் தேர் இஸ் அ சிச்சுவேஷன் வென் வேர் தேர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்போ மூணு விஷயம் பார்க்க போறோம் என்னன்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து சொல்யூஷன்ஸ் ஒரு சொல்யூஷனாவது இருந்தா தென் இட் இஸ் செட் டு பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது மெனி சொல்யூஷன்ஸ் பாசிபிளான்னு பார்க்க போறோம் நோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது எப்ப வருது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த மூணுத்துக்கு நம்ம கண்டிஷன்ஸ் வி ஆர் கோயிங் டு டெரைவ் சரியா ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம் சால்விங் எ சிஸ்டம் வித் டிபெண்டன்ட் சொல்யூஷன் அது என்ன டிபெண்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு டூ 8x minus 2y is equal to minus 4. இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது தோணுதா என்ன இருக்குன்னு சொல்லுங்க இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 4 இங்க பிளஸ் 1y இங்க 8x minus 2y அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் மைனஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 8x இல்லையா அதே மாதிரி இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2y இங்கேயும் மைனஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 4 சரிதானா அப்போ இது ஏ பி ஐ மீன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் வந்து மைனஸ் 2 இல்லையா ஏ ஒன் பி ஒன் சி ஒன் எடுத்துக்கிறோம் இது ஏ டூ பி டூ சி டூ அப்படின்னு எடுத்தோம்னா What is A1 by B1 is equal to? Sorry, A1 by A2. அப்படி பார்க்கணும். Coefficient to coefficient பார்க்கணும். It is minus 2, இல்லையா? Minus 2 வால் தானே multiply பண்ணும். அதை மாதிரி இங்கே minus 2 வால் multiply பண்ணிருக்கும். So, A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2 இருக்கு. Condition பார்த்துக்கோங்க. A1 by A2 equal to B1 by B2 is equal to C1 by C2. Coefficients எல்லாமே particular ratioல இருக்கு. It is equal to minus 2. இந்த இடத்துல it is equal to minus 2. It may be minus 4 or 7 or 5, whatever it is. இந்த மாதிரி இருக்குது. இந்த situationல what will happen? Equationோட coefficients வந்து ratioவா இருந்தா, particular ratioல இருந்ததுன்னா what will happen? அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இதை சால்வ் பண்ணோம்னு வைங்க என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டோம் நம்பர் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் வி ஆர் கோயிங் டு சால்வ் என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 வில் கிவ் அஸ் மைனஸ் 8x பிளஸ் 2y ஈக்குவல் டு 4 அடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எழுது 8x மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆட் பண்ணா என்ன ஆகும் பாருங்களேன் 0 ஈக்குவல் டு 0 ஏன்னா மைனஸ் 8x பிளஸ் 8x என்ன ஆகும் கேன்சல் ஆகும் பிளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் ஆயிடும் 4 மைனஸ் 4 வந்து கேன்சல் ஆயிடும் இல்லையா 0 ஈக்குவல் டு 0 இது என்ன சொல்யூஷன் 0 ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியாதா தெரியும் அப்போ நம்மளால இங்க சொல்யூஷன் வந்து இந்த மெத்தட்ல மெத்தட் ஆஃப் எலிமினேஷன்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியல இல்லையா அப்ப வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க ஈச் ஈக்குவேஷன் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் ஒன் அனதர் ஈச் ஈக்குவேஷன் இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் ஒன் அனதர் இது எந்த மாதிரி சமயத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து முதல்ல ஈக்குவேஷன் எடுத்துட்டு லெட் அஸ் சால்வ் ஃபார் ஒய் அப்ப என்ன ஆகும் மைனஸ் 4x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொன்னா ஒய் அப்படியே நம்ம எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம்
இல்லைன்னா ஒய் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா என்ன என்னமா செய்யணும், அதாவது ஃபோர் எக்ஸ் அந்த சைடு கொண்டு போ, அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டூ அப்படின்னு இருக்கும். டூ அந்த சைடு கொண்டு வா, தேர்ஃபோர் இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டூ, இங்கே மல்டிப்ளிகேஷன், ஸோ இட் பிகம்ஸ் டிவிஷன். சரிதானா? இப்போ ஒய் மைனஸ் டூ பை ஃபோர்னு வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னு உனக்கு செய்து காட்டியிருக்கேன். இது என்னது? எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டூ பை ஃபோர். அப்போ எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம் அப்படி வச்சுக்கோ, இல்லை ஒய்க்கு வேல்யூ கொடுத்தோம்னா வி வில் கெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஸோ த சொல்யூஷன் செட் என்ன? ஒய் மைனஸ் டூ பை ஃபோர் அண்ட் ஒய். இதுல ஒய்க்கு நீ என்ன வேல்யூ கொடுத்தாலும் யூ வில் கெட் அ வேல்யூ ஃபார் எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? யூ கேன் ஃபைண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். சப்போஸ் யூ கிவ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ, தென் யூ வில் கெட் டூ மைனஸ் டூ ஜீரோ, இங்கே டூ. அப்ப ஜீரோ டூ இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் இல்லையா? போட்டு பாரு, இங்க ஜீரோ டூ, இங்க ஜீரோனா இது ஃபுல்லா ஜீரோ ஆயிடும், ஈக்குவல் டு டூ. அதே மாதிரி எக்ஸுக்கு ஜீரோ, ஒய்க்கு டூ போட்டேன்னா இங்க மைனஸ் ஃபோர் இல்லையா? அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த சொல்யூஷன்ல ஒய்க்கு என்ன வேல்யூ நீ கொடுத்தாலும் நமக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? இதனால இட் பிகம்ஸ் டிபெண்டட் சொல்யூஷன். சரிதானா? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபார் ஈச் டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஒய், இது எப்படி ரீட் பண்ணுவோம்? தேர் எக்ஸிஸ்ட், தேர் எக்ஸிஸ்ட் அ டிஃபரெண்ட் வேல்யூ ஆஃப் ஒய் இல்லையா? வேல்யூ ஆஃப் எக்ஸ், தேர் எக்ஸிஸ்ட் அ டிஃபரெண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் நமக்கு எத்தனை வேணாலும் வேல்யூ போடலாம். Hence the system has infinitely many solutions. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ போட்டோம்னா த சொல்யூஷன் செட் என்னவாகும்? மைனஸ் டூ மைனஸ் டூ பை ஃபோர் கமா மைனஸ் டூ, மைனஸ் டூ மைனஸ் டூ நம்ம மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபோர் பை ஃபோர் இஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ. இன்னொரு சொல்யூஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஜீரோ டூ கூட பார்த்தோம் இல்லையா? ஜீரோ டூ அனதர் சொல்யூஷன். இது மாதிரி நம்ம எத்தனை சொல்யூஷன் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்குது பாரு? வென் ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ இஸ் ஈக்குவல் டு சி ஒன் பை சி டூ. அது கண்டிஷன் சரியா? அடுத்து பார்க்கலாமா? Solve the following system of equation by using addition or subtraction. Addition or subtraction போட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த ஈக்குவேஷனை பாருங்க. ஈக்குவேஷனை பார்த்தாலே அது மீனிங்லெஸ்ஸா இல்லை நமக்கு? 2x minus y equal to minus 2, 2x minus y equal to 5. ரெண்டுமே 2x minus y, 2x minus y. அப்போ இங்க உள்ள வேல்யூஸ் ஈக்குவலா இருந்தா தானே அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆனா இது ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு. இதை பார்க்கும் போதே நமக்கு இதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லைன்னு தெரியும். நம்ம எப்பவும் வந்து யூஸ் பண்ற மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஜீரோ பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் செவன் கிடைக்குது. தட் இஸ் ஜீரோ ஈக்குவல் டு செவன் கிடைக்கும், மைனஸ் செவன். ஜீரோ என்ன மைனஸ் செவனுக்கு ஈக்குவலா? இல்ல இல்லையா? தேர்ஃபோர் நமக்கு இதுக்கு சொல்யூஷனே இல்லை. இந்த சொல்யூஷனே இல்லாத சூழ்நிலை எப்ப ஏற்படுதுன்னு பாரு. இப்ப ஏ ஒன் பை ஏ டூ இருக்கு ஈக்குவல் டு டூ பை டூ, தட் இஸ் ஒன். வாட் இஸ் பி ஒன் பை பி டூ? இட் இஸ் மைனஸ் ஒன் பை, இது ஒன்னும் வேரியபிள் இல்ல, கோஎஃபிஷியன்ட் இல்ல நினைக்காத, இட் ஒன் பை மைனஸ் ஒன் பை. அப்ப மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் எவ்வளவு? ஒன் தான். அப்ப ஏ ஒன் பை ஏ டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ. ஆனா வாட் அபவுட் சி ஒன் பை சி டூ? C1 by C2 is equal to minus 2 by 5. It is not equal to A1 by A2 or B1 by B2. அப்ப இந்த இடத்துல கண்டிஷன் நம்ம என்ன சொல்லலாம் பாரு? A1 by A2 is equal to B1 by B2. சரியா? இது இப்படிதான் இருக்கும். பட்
it is not equal to C1 by C2. This system has no solutions. சரியா? இது உனக்கு ஒன் வேர்ட்ல தான் கேட்பாங்க. சரிதானா? அப்போ ரெண்டு கண்டிஷன் பார்த்தாச்சு. அப்போ எப்பதான் ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ. ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ அப்படின்னு இருந்தா யூ வில் ஹாவ் அ யூனிக் சொல்யூஷன். நம்ம இதுவரைக்கும் பார்த்த சம் எல்லாமே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச எல்லா சம்லையும் நமக்கு இப்படிதான் இருக்கும். ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ, அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ப்ரொபோர்ஷனட்டா இருக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம். சரியா? அப்ப இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்? பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணுவோமா? அதுல சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஒன்னு கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்சிஸ்டன்ட்னா ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனாவது இருந்தா தான் அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட். அப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன? இன்கன்சிஸ்டன்ட், எப்போ இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். இல்லையா? நோ சொல்யூஷன் இருந்ததுன்னா இன்கன்சிஸ்டன்ட் சொல்றோம். இந்த கன்சிஸ்டன்ட்ல நம்ம ரெண்டு பாக்குறோம். ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூன்னு இருந்தா இட் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். But if it is A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2, then it has infinitely many solutions. But no solution is possible. A1 by A2 is equal to B1 by B2. One set is equal, but it is not equal to C1 by C2. That is no solution. But the chart is passed, you can say the conditions. In the exam time, one of the three people will be easy to understand. வேணும்னா அந்த டேபிள் வந்து போட்டுக்கோங்க. இந்த சார்ட் ஒரு சில டிரா பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த போயிடலாமா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ். சரியா? வாட் ஆர் குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா, எனி ஃபங்க்ஷன் ஆஃப் த டைப், எனி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் plus c is called a quadratic function. Quadratic function அப்படினா என்ன அர்த்தம்? அதாவது highest degree of the function is 2. Highest degree of the function is 2. Then it is called a quadratic function. சரியாமா? சரி, இந்த quadratic function நம்ம பண்ணிருக்கோமா? நம்ம 9th standardல நிறைய செய்திருக்கோம். இந்த quadratic function நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். For example, x square பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இட்ஸ் அ குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். இல்லையா? இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன், பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். சரிதானா? இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் அல்லா டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் எயிட். திஸ் இஸ் ஆல்சோ எ குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். இதுல ஏ இஸ் ஈக்குவல் டு டூ, பி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் த்ரீ, பட் சி ஈக்குவல் டு மைனஸ் எயிட்.
இல்லையா அப்ப அந்த சைனோட நம்ம சி ஏபிசி எடுக்கணும் என்னாச்சு பாய்ஸ் இன்னும் காப்பி பண்ணி முடிக்கலையா ஒருத்தர் நோட்டு ஒருத்தர் எழுதிட்டு இருக்கீங்க கிளாஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்து காப்பி பண்ணிக்கோ இல்ல அட்லீஸ்ட் மேம் காப்பி பண்ணணும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவா செய்யணும் இல்லையா சரி இப்ப குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் சாதாரணமா எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி த பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி அப்படின்னு எடுப்போம் அதாவது x plus a into x plus b அதாவது ரெண்டு பைனாமியல் எடுத்துக்குவோம் x plus a into x plus b அதை மல்டிப்ளை பண்ணோம்னா we'll be getting this அப்போ x plus a and x plus b are factors of this quadratic function இல்லையா அந்த ஃபேக்டர் எப்படி இருக்கு பாரு இந்த a plus b is the coefficient of the middle term and product of ab is the லாஸ்ட் டேர்ம் அப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா வி கேன் ஈஸிலி ஃபேக்டரைஸ் இட் சரியா எப்படி பண்ணலாம் பாரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அப்படின்னு சொன்னா வி கேன் ரைட் இட் அஸ் இது உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு நான் அப்படி ஒரு மெத்தட் யூஸ்வலா நான் சொல்லுவேன் ஒரு கிராஸ் போட்டுக்கும் பிளஸ் ஃபைவ் அது மிடில் டேர்ம் அதை எடுத்து இங்க எழுதிக்கோ சரியா இங்க பிளஸ் சிக்ஸ் இது ஏ பிளஸ் பி இது ஏ மைனஸ் பி அந்த மாதிரி நீ பிரிக்கணும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் டூ நம்பர்ஸ் ஏ அண்ட் பி இன் சச் அ வே தட் தேர் சம் இஸ் ஃபைவ் அண்ட் தேர் ப்ராடக்ட் இஸ் ஏபி சாரி திஸ் இஸ் ஏ இன் டூ பி இல்லையா தேர் ப்ராடக்ட் இஸ் ஏபி என்ன நம்பர்ஸ் இங்க ஃபைவ் எப்படி பிரிக்கலாம் நினைக்கிறீங்க த்ரீ பிளஸ் டூ இஸ் ஏ பிளஸ் பி அதே இது இங்க த்ரீ இன்டூ டூ போட்டேன்னா சிக்ஸ் கிடைக்கும் இல்லையா தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்வல் டு த்ரீ அண்ட் பி இஸ் ஈக்வல் டு டூ இல்லையா அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கறத நம்ம த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் அப்படின்னு எழுத போறோம் அவ்வளவுதான் சோ இட் வில் பிகம் இது அப்புறமா கன்சிடர் பண்ணலாம் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அப்போ ட்ரைனாமியலா இருந்தத நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபோர் ஃபோர் டேர்ம்ஸா பிரிச்சு எழுதிட்டோம் இல்லையா இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு பார்த்தேன்னா இப்படி கம்பைன் பண்ணு ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் லாஸ்ட் டூ டேர்ம்ஸ் சரியா பண்ணிட்டு Now you can take the common factor out. X. X வெளிய எடுத்தா மீதி என்ன இருக்கு? X plus 3. அதே மாதிரி இங்க 2 common ஆ இருக்கு. எடுத்துட்டோம்னா X plus 3. இப்போ X plus 3, X plus 3 common ஆ இருக்கு. அதை வெளிய எடுக்கிறேன். So I get X plus 2. சரிதானா? இப்போ, suppose I want to have x plus 3 into x minus x plus 2 equal to 0. சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ 0வா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போ அந்த வேல்யூ 0வா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ப்ராடக்ட் இல்லையா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் எப்போ 0வா இருக்குமா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஷுட் பி 0 இல்லையா பாரு a into b equal to 0 அப்படின்னு எனக்கு வேணும்னா எய்தர் ஏ ஈக்குவல் டு பி ஜீரோ ஆர் பி ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா ஏதாவது ஒன்னு ஜீரோ வந்தாதான் அதுக்குள்ள ப்ராடக்ட் எனக்கு ஜீரோவா இருக்க முடியும் அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணேன்னா ஐ வில் ஹேவ் எய்தர் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா எக்ஸ் பிளஸ் த்ரீ ஜீரோனா எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இல்லையா ஆர் x is equal to minus 2. சரிதானா? அப்ப இந்த ரெண்டு வேல்யூவையும் நீ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாரு
x square na minus 3 podu 9 minus 15 plus 6 equal to 0 adhe idu minus 2 podu 4 minus 10 plus 6 equal to 0 appo indha rendu value potena indha function undu 0 aagudhu therefore these two values x is equal to minus 3 and x is equal to minus 2 are called zeros of the polynomial. அப்ப ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் என்ன? ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் தி வேரியபிள் விச் மேக்ஸ் தி ஃபங்க்ஷன் ஜீரோ. நீ என்ன வேல்யூ ஃபங்க்ஷன் அந்த வேரியபிளுக்கு போட்டினா நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ ஆகுமோ அந்த வேல்யூஸ்க்கு பேர் தான் ஜீரோஸ். புரியுதா? இப்ப 2 டிகிரி ஈக்குவேஷன் அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருந்தா யூ வில் ஹாவ் 2 ஜீரோஸ். சரியா? சம்டைம்ஸ் தே பி மே பி ஈக்குவல் ஆல்சோ. ஐ கிவ் யூ ஒன் சச் எக்ஸாம்பிள். லெட் அஸ் டேக் 4x ஸ்கொயர் பிளஸ் 12x plus 9. என்ன எடுத்திருக்கோம்? 4x ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 9. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பாரு. இது 2x த ஹோல் ஸ்கொயரா இருக்கு பிளஸ் 2 இன்டு 2x இன்டு 3 இல்லையா? 4 3s ஆர் 12 பிளஸ் 3 ஸ்கொயர் அதாவது 2ab. a ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b square அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கு. So I can write it as 2x plus 3 the whole square. அதாவது a plus b the whole square. a plus b the whole square என்ன அர்த்தம்? a plus b into a plus b. Yeah. அப்படின்னா என்னமா இதோட ஜீரோஸ் என்னவா இருக்கும்? ஜீரோஸ் அப்படிங்கும் போதே நம்ம we will equate each to zero. So 2x plus 3 equal to 0 or 2x plus 3 equal to 0. அதாவது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. Therefore x is equal to minus 3 by 2. x is equal to minus 3 by 2. இந்த மாதிரி கேஸ்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும் பொழுது வில் ஹாவ் ஈக்குவல் வேல்யூஸ். சரியா? அப்ப இப்ப என்ன பார்த்தோம்? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் and the coefficients of the polynomial. Excuse me. இதுல பாரு மைனஸ் 3 மைனஸ் 2 ஆட் பண்ணா மைனஸ் 5 இல்லையா? சோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அதாவது மைனஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் மைனஸ் 3 இன்டு மைனஸ் 2 இப்படி எழுதிக்கலாமா? இந்த பிளஸ் 5 எப்படி எழுதிருக்கேன் பாரு மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 பிளஸ் மைனஸ் 2 இல்லையா? அப்போ ஜென்ரலா பாரு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் இன்டூ பிளஸ் வில் பிகம் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ. இதுதான் ஒரு ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ரடிக் பாலினாமியல். அதாவது திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த குவாட் ஐ மீன்
coefficients of the polynomial. Purida? Suppose we have one other equation. x square given the word minus 4 at the minus 4 when the one 4 when the 2 square arke. So we will take minus 9 seriya appo namakku product vandu enna varudhu minus 18 and suppose I have இது ab இல்லையா அப்ப a plus b என்னவா இருக்க முடியும் அப்படினு பார்த்தோம்னா சப்போஸ் ஐ ஹேவ் மைனஸ் ஐ டோன்ட் ஐ ஹேவ் 18 18 இட்செல்ஃப் மைனஸ் 18 x ஆர் மைனஸ் 19 x மைனஸ் 19 x சரியா இப்படி இருந்தா what will happen how to factorize it அப்படி நம்ம பார்க்கலாம் நம்ம அப்ப a plus b என்ன எடுத்துறோம் minus 19 இது எப்படி பிரிக்கலாமா பிரிச்சு பார்க்கலாமா this can be written as நமக்கு இது a plus b வேணும் அப்படினா we can take it as minus 19 minus 1 இங்க plus 9 எடுத்துக்கோ ரெண்டும் மைனஸ்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் so we will have plus இப்போ இது ரெண்டையும் அதை மைனஸ் 18 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணனா யூ வில் பி ஹேவிங் பிளஸ் 18 இல்லையா அப்ப இதை நீ எப்படி பிரிப்ப அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 18x மைனஸ் 1x பிளஸ் 9 அதாவது சென்டர்ல உள்ளதை மட்டும்தான் பிரிக்கிறோம் மைனஸ் 19x மைனஸ் 18x மைனஸ் 1x பிரிக்கிறோம் எதுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து நமக்கு மைனஸ் 18 வரணும் பிளஸ் 18 வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரிக்கிறோம் சரி இப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் இது ரெண்டையும் ஒன்னாயிடு இது ரெண்டையும் ஒன்னாயிடு 2x இஸ் காமன் 2x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9 இங்கே ஒன்றுமே இது காமன் இல்லையேன்னு நினைக்கக்கூடாது மைனஸ் வழியாக இருக்கு மைனஸ் 1 இஸ் காமன் இல்லையா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் வழியாக எடுத்ததுனால எக்ஸ் இந்த பிளஸ் 9லேருந்து ஒரு மைனஸ் வழியாக எடுத்துட்டேன் ஸோ இட் இஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 2x சாரி முதல்ல x மைனஸ் 9 வழி எடுக்கலாம் x மைனஸ் 9 இன்டூ 2x மைனஸ் 1 அப்படின்னு வருது அப்ப இதோட ஜீரோஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா ஜீரோஸ் எழுதும் போது யூ வில் ஹாவ் எய்தர் x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 ஆர் 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 னா we have x is equal to 9 or inge 2x equal to 1 therefore x is equal to 1 by 2 so x is equal to 9 and x is equal to 1 by 2 are the zeros appo inge eppadi irukku paaru inda x values 9 1 by 2 idu rendukku coefficients ku edha sambandham iruka coefficients eppadi eduthirukom idu a இது B, இது C. இல்லையா ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு பாரு நம்ம முதல்ல என்ன சொன்னோம் சம் ஆஃப் நடுவில் உள்ளது சம்மா இருக்கும் எண்டில் உள்ள அந்த டேர்ம் வந்து ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வாஸ் 1 ஆனா இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 இருக்கு இந்த 2 19 9 அதுக்கும் 2 minus 19 9 இல்லையா இதுக்கும் இவ்வளவு 9 1 by 2 க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா இது வந்து நமக்கு a b c இல்லையா now what is a is equal அதாவது what is b is equal to or what is c is equal to or what are these two ஆல்பா பீட்டான்னு வச்சுக்குவோம்
the zeros are taken as alpha beta. Now what is the relationship between alpha beta and these? Abin patona alpha plus beta. Inge alpha plus beta evlavu 9.5 is equal to minus b by a. Patya minus b abina minus of minus will become 19 by a na 2, 19 by 2, that is a plus b, that is 9.5. Iliya adhe madri alpha into beta is equal to c by a. C by a inge enna varum paaru, namak substitute panni paaru, alpha plus beta vandu namakku 9.5, 9 plus half 9.5. adhe madri minus b by a potu paaru equal to minus minus of minus 19 iliya by a vandu 2, that is 19 by 2 which is equal to 9.5 again. Correct? Adhe madri alpha beta poduvom. Alpha beta is equal to 9 into half equal to 9 by 2. What is c by a? C enna 9 by a 2. So they are equal. Idhilirundhu namakku rendu rendu relationship kadachirukku. Suppose alpha and beta are the two zeros, then alpha plus beta is equal to minus b by a, and alpha beta na alpha into beta is equal to c by a. Namakku munnadi yen the by a varla na, a was 1, a is equal to 1 nu irundhathu, 1x square da nam eduthirundhom, adanalae inda a vandu namakku kanna padala avla da. So this is the relationship between the zeros of the polynomial and the coefficients of the polynomial. Sariya? Eluditingla? Sari. Ipo suppose they have given you alpha and beta. Zeros namak kuduttaanga na, how to form the quadratic equation appadina x square minus alpha plus beta into x plus alpha beta. நல்லா ஞாபகம் வைங்க, நடுவுல மைனஸ் போடணும், மைனஸ் ஆஃப் சம் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். சரியா? இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.3 எடுத்துக்குவோம். Find the zeros of the following quadratic polynomials and verify the basic relationships between the zeros and the coefficient. அதான் இவ்வளவு நேரமா பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? X square minus 2x minus 8. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? சொல்லி தந்தேன். ப்ராடக்ட் வந்து minus 8 AB, இங்கே minus 2, this should be A plus B. என் பார்த்தோடனே 4 2 சார் 8, அது தெரியுது 4 into 2. ஆனா இங்க எனக்கு மைனஸ் 2 வேணும், இங்கேயும் 4 2 போட்டா 8 கிடைக்கும். எப்போ எனக்கு மைனஸ் 2 வேணும், சோ ஐ ஹாவ் டு டேக் மைனஸ் ஃபார் த பிகர் நம்பர், ஸ்மாலர் நம்பருக்கு பிளஸ். அதே மாதிரி இங்க மைனஸ் 4 இன்டு பிளஸ் 2. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? இங்க எக்ஸ் வந்து 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால டைரக்டா ஃபேக்டரைசேஷன் எழுதிடலாம். எப்படி? x மைனஸ் 4 இன்டு x பிளஸ் 2 இப்படி எழுதிடலாம். எப்போ இப்படி எழுதலாம் அப்படின்னு பாரு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 இருந்தா மட்டும்தான் எழுதலாம், இல்லனா நீ இதை மிடில் டேர்ம் பிரிச்சு அதுக்கப்புறம் தான் எழுதணும். தேர்ஃபோர் த ஜீரோஸ் ஆர் ஆல்பா ஈக்குவல் டு 4, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2. இல்லையா? வாட் இஸ் ஏபிசி ஹியர்? ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, சி ஈக்குவல் டு மைனஸ் 8. ஆல்பா பிளஸ் பீட்டா
is equal to 4 plus minus 2, which is equal to 2. What is alpha beta r? Alpha plus beta vachittu immediately we have to find out minus b by a is equal to minus 2 by 1. Minus of minus 2 by 1 equal to 2. Elia? Therefore, we see that alpha plus beta is equal to minus b by a. அதே மாதிரி இப்போ ஆல்பா பீட்டா போடு. ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 இன்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 8. சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 பை 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. தேர் ஃபோர் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஹென்ஸ் வெரிஃபைட். செகண்ட் கொஸ்டின் நீங்க பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். செய்து காட்டணுமா? செகண்ட் கொஸ்டின் 4x² மைனஸ் 4x பிளஸ் 1 இஸ் ஈக்வல் டு, நான் இதை எப்படி பிரிக்கலாம், 4x அதாவது 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். 2x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அதில் உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா அப்படியே பிரிச்சுக்கோ. பாரு 4 இன்டூ 1 அப்போ 4 இஸ் த ப்ராடக்ட் ஏபி. ஹியர் மைனஸ் 4 இஸ் ஏ பிளஸ் பி. மைனஸ் 2 இன்டூ சாரி பிளஸ் மைனஸ் 2 இல்லை மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 இது மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 நமக்கு 4 இல்லையா. இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 நீ பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா இந்த வேலை செய்வார். இது வந்து பார்த்தோன்னே எனக்கு இது 2x the whole square தெரியுது பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 into 2x into 1 minus 2ab which can be written as 2x minus 1 இங்க minus இருக்கிறதுனால 2x minus 1 the whole square இல்லையா. therefore 2x minus 1 the whole square is equal to 0 implies that 2x equal to 1, 2x equal to 1. That is, x is equal to half, x is equal to half. இப்போ ABC value எடுது, alpha equal to half, equal roots இருக்கு, equal zeros இருக்கு. alpha equal to half, beta equal to half. alpha equal to beta equal to half, A is equal to 4, B is equal to minus 4 and C is equal to 1. இப்போ போடு relationship பாரு. alpha plus beta is equal to half plus half equal to 1. minus B by A equal to minus of minus 4 by 4 minus minus சேர்ந்த plus ஆகும். 4 by 4 will give you 1. இல்லையா. வாட் இஸ் ஆல்பா பீட்டா? ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு ஹாஃப் ஈக்குவல் டு 1 பை 4. சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை 4. ஹென்ஸ் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஹென்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஹென்ஸ் வெரிஃபைடு.
தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கும்போது கவனமா இருக்கணும், ஏன்னா நல்ல மார்க் படி வச்சுக்கோ. எக்ஸ் டேர்ம் தான் நடுவில் வரணும்பா, ஆனா நமக்கு மாறி வந்திருக்கு. சோ யூ ஹேவ் டு ரீரைட் இட். இந்த மைனஸ் எக்ஸ் எங்க கொண்டு வந்து மைனஸ் செவன் எக்ஸ் நீ இதை எழுதிக்கணும், இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னு போட்டு செய்யணும். புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் எக்ஸ் டேர்ம், அப்புறம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோ, ஹோம்ஒர்க்கா முடிச்சுட்டு வா பாரு. 9 3 18 9 2 18 அப்போ மைனஸ் 9 பிளஸ் 2 போடலாம். இங்க மைனஸ் 9 பிளஸ் 2 அப்படின்னு போடலாம். அப்ப நான் எப்படி எழுதலாம், 6x ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 7x இஸ் ஈக்வல் டு 6x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. இப்ப நான் ப்ராடக்ட் போடுறேன், மைனஸ் 18, சம் வந்து மைனஸ் 7, அப்ப மைனஸ் 9 பிளஸ் 2 போட்டேன்னா போதும். சோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2x மைனஸ் 3. இது ரெண்டையும் எடுங்க, 3x காமனா இருக்கு, 2x மைனஸ் 3. இங்க காமன் ஃபேக்டர் இல்லைன்னு நினைக்க கூடாது, காமன் ஃபேக்டர் இல்லைன்னா இட் இஸ் 1. 1 இஸ் த ஜிசிடி ஆல் த நம்பர்ஸ் இல்லையா? ரெண்டு நம்பருக்கு ஜிசிடி இல்ல, காமன் ஃபேக்டர் இல்லைன்னா இட் இஸ் 1. So equal to 2x minus 3 into 3x plus 5, 1, sorry. Equate it to 0, then 2x minus 3 equal to 0 or 3x plus 1 equal to 0, which implies that 2x equal to 3 or 3x equal to minus 1, which implies that x is equal to 3 by 2 or x is equal to minus 1 by 3. Appa alpha equal to 3 by 2, beta equal to minus 1 by 3, a is equal to 6, b is equal to minus 7, c is equal to minus 3. Alpha plus beta, alpha beta, minus b by a, c by a potu வெரிஃபை பண்ணிடுங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க, வெரிஃபிகேஷன் நீங்க தான் பண்ணணும், சரியா? மேக் இட் அ ஹோம்ஒர்க். என்ன, நான் இந்த சம் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இந்த ரெண்டு சம் முடிச்சுட்டா வி கேன் கோ டு த நெக்ஸ்ட். இது வரைக்கும் எழுதியாச்சா? வெரிஃபிகேஷன் மட்டும் வீட்டில் போடுங்க. அடுத்து ஃபோர்த் சமிடு. இங்க சி இல்ல, சி இல்லன்னா என்ன செய்யணும்? சி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 15 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு ஜீரோ போட்டுக்கணும், ஜீரோ எக்ஸ் போட்டுக்கணும். புரியுதா? இந்த க்வெஸ்சன் பண்ணிடுவீங்க. சோ 2 3 ஹோம்ஒர்க்ஸ் தரேன், வில் வெரிஃபை த ரிசல்ட்ஸ் டுமாரோ. அது ஃபேக்டரைசேஷன் மட்டும் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் வீட்டில் போய் பண்றீங்களா? அப்படி செய்யலாமா? பதிலே இல்ல, ஒரு ரிமார்க், ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட கிடையாது இல்லையா? சரி, ஃபோர்த் சம் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாரு. 4x ஸ்கொயர் பிளஸ் 8x அப்படிங்கும்போது இது வேற ஒண்ணுமே இல்ல, 4 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x. அப்ப என்ன பண்ணலாம், 4x இன்டு எக்ஸ் பிளஸ்
அப்போ 4x equal to 0 or x plus 2 equal to 0. அப்போ x is equal to 0 or x is equal to minus 2. இது ரெண்டு zeros. Are the zeros. அப்படின்னு வேணா வெரிஃபிகேஷன் வீட்டில் போய் பண்ண. எப்படி இருக்குன்னா a is equal to 4, b is equal to 8, c equal to 0. And alpha equal to 0, beta equal to minus 2. சரியா? இப்போ வெரிஃபிகேஷன் போட்டலாமா? அதே மாதிரி இந்த க்வெஸ்சன் எப்படி பண்ணுவோம்? ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஃபேக்டரைசேஷன் வரைக்கும் பண்ணுவோம். x ஸ்கொயர் மைனஸ் 15. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 15 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 15 த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. தேர்ஃபோர் the zeros are x is equal to minus root 15 or x is equal to plus root 15. இல்லையா? x plus root 15 equal to 0 னு போட்டினா x is equal to minus root 15 னு கிடைக்கும். x minus root 15 equal to 0 போட்டினா x plus sorry x is equal to plus root 15 னு கிடைக்கும். இல்லையா? இதுதான் ஃபேக்டரைசேஷன். ரெண்டையும் ஜீரோக்கு போடு. ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணா யூ வில் கெட் இட். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 15, பீட்டா ஈக்குவல் டு ரூட் 15, ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 0, சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15. எப்படி பிரிக்கலாம்? இங்க மைனஸ் 143 வேணும், இங்க பிளஸ் 2 தான் வேணும். இதை பார்த்த உடனே நம்ம பார்த்துட்டு 11 ஃபேக்டர் இது, 11 மல்டிபிள் 13 லெவன்ஸ். அப்போ பிளஸ் 13 மைனஸ் 11 போட்டு பாரு, 11 13 சார் 143. தெர்ஃபோர் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் ஸ்கொயர். சார் நம்ம பிரிச்சு எழுத வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தா டைரக்டா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். X plus 13 into X minus 11. Verification மட்டும் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு வந்துருங்க. சரியா? அதே மாதிரி 7th question பாருங்க. 2x square minus 2 root 2x plus 1. 2 எப்படி எழுதலாம்? root 2 the whole square னு எழுதலாம். 2 எப்படி எழுதலாம்? root 2 the whole square. இல்லையா? அப்ப இது என்ன செய்ய போறேன்னா root 2x the whole square minus 2 into root 2x பிளஸ் 1 ஸ்கொயர். என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். தேர்ஃபோர் ரூட் 2 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, ரூட் 2 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, விச் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் 2. X is equal to 1 by root 2. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு 1 பை ரூட் 2, பீட்டா ஈக்குவல் டு 1 பை ரூட் 2, ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு மைனஸ் 2 ரூட் 2, அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 1.
வெரிஃபிகேஷன் முடிச்சிருங்க என்னமா. ஸோ வில் கண்டினியூ த லெசன் டுமாரோ. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.